ஓம் தத்புருஷராஜபத்மகே வக்கரதுண்டாயீமகி தன்னோதந்தி பிரஷோதயா ஓ ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார நிறைய பேரு உங்களுடைய ஜாதகத்தை சார் கிட்ட பர்சனலா காட்டி இல்ல தொலைபேசி மூலமா அட்லீஸ்ட் உங்களோட ஜாதகத்தை பத்தி சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா சார் கிட்ட தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும் தாங்க இந்த இரண்டு நம்பருமே அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி இதுவரைக்கும் வரைக்கும் தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க சார்கிட்ட தொடர்ந்து பேசலாம் சார் இந்த வாரத்தினுடைய துவக்கம் எப்படி இந்த முழுக்க வந்து என்னென்ன மாதிரியான நமக்கு உங்க வாயால கேட்டு நிறைய பேர் இருக்காங்க பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்துல இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் பொதுவாகவே சாஸ்திரப்படி இந்த வாரம் நாலாம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமை நாலாம் தேதி சிவராத்திரி வருது பிரதோஷம் வருது சிவராத்திரியும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய அந்த வேண்டுதல்களுக்கெல்லாம் மிக விரைவாகவே வரம் கிடைக்கும் அப்படின்னு இப்போ அந்த காலத்தில் தவம் இருந்தால் எப்படி கடவுள் நேரில் காட்சி தர்றாரோ அந்த மாதிரி இந்த சிவராத்திரி பிரதோஷம் வரக்கூடிய நாளைக்கு திங்கக்கிழமை வந்து நீங்கள் ஏதாவது விரதம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலோ பிரார்த்தனை வச்சுக்கிட்ட அப்படின்னாலோ வேண்டுதல் வச்சுக்கிட்டாலோ அதற்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை மிக மிக சிறப்பாக அதாவது தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஆடி அம்மாவாசைக்கும் புரட்டாசி அம்மாவாசைக்கும் தை அம்மாவாசைக்கும் மிகப்பெரிய சிறப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதை நிறைய ஜோசியரும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏன் சிறப்பு அப்படிங்கிறத வந்து நீ நிகழ்ச்சியில் வந்து கேள்வியாக கேட்டீங்க அப்படின்னா பொத்தாம் பொதுவாக சிறப்பு அப்படிங்கிறத விட எதனால் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுப்பாகவே சொல்ல முடியும் ஒன்று அதே மாதிரி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆரம்பிக்குது இந்த நவராத்திரி பற்றி பேசணும் அப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்கலாம் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எல்லோருத்துக்குமே ரத்தன சுருக்கமாக புரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு சிவராத்திரி பெண்களுக்கு நவராத்திரி முக்கியங்கிறது சாஸ்திரம்

நல்லதாக இருக்கும் ரொம்ப அருமை சார் ஸோ இந்த வாரத்தில் என்னென்ன சிறப்பான நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சார் முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது சார் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தகுதிக்கு மேலான நபர்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்கோம் இந்த பொதுவாக பிரபல்யமானவங்களை சந்திச்சோம்னா நமக்கு கொஞ்சம் பிரபல்யம் கிடைக்கும்பாங்க அல்லது யோகமானவங்களை சந்திச்சோம்னா நமக்கு கொஞ்சம் யோகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல நல்ல மனசால் சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது சத்துரு ஸ்தானத்தில் சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால எதிர்ப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் போகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது அந்த எதிரியாளிகளுக்கு முன்னாடி எதிர்த்து ஜெயிக்கிறத விட அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் கடமைக்கு கணவனே கடமைக்கு மனைவி அப்படிங்கிறத விட உண்மையாலுமே கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒட்டுதல் ஒரு அன்பு ஒரு அந்யோன்யம் ஒரு குதூகலம் இந்த வர் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் குறிப்பாக உங்களுடைய பேச்சுக்களை வந்து சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை மறைக்க உதடுகள் போடும் வேசம்தான் புன்னகை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் பொறுத்தளவுக்கு தீராத நோய்கள் இந்த வாரம் இருக்குது எவ்வளவோ பிரார்த்தனை வச்சோம் எவ்வளவோ வேண்டுதல் வச்சோம் எவ்வளவோ விரதம் இருந்தோம் எவ்வளவோ மருத்துவம் பார்த்தோம் எவ்வளவோ மருத்துவரை சந்திச்சோம் இருந்தாலும் நமக்கு வந்து நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நிவாரணம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல திருப்தி கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய திருப்பம் கிடைக்கக்கூடிய மருத்துவ செலவுகளிலிருந்து விடுபடக்கூடிய அரும்பெரும் பாக்கியம் இந்த வாரம் கிடைக்கும் ஏன்னா சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால யாராவது ஒருவர் சொல்லக்கூடிய சின்ன வைத்தியத்தின் மூலமாக அல்லது நாட்டு வைத்தியத்தின் மூலமாக அல்லது சிறு மருந்து மாத்திரைகள் மூலமாக பெரும் வியாதி குணமாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க முடியும் குறிப்பாக மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க மீடியாவிலே வந்து பாத்தீங்கன்னா பல பேரை முன்னேற்றி விட்டுட்டு நீங்க அந்த நிலைமையிலேயே இருந்துக்கிட்டு அந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு கூட கவலைப்பட்டு இருப்பீங்க இல்லையா இருக்கிற நிலைமையை காத்துக்குறதுக்கே மிகப்பெரிய கவலையாக இருந்துட்டு இருக்கும் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவி கூட மதிக்காத ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான சூழலெல்லாம் விலகி உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை தனித்துவம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் விடா முயற்சியோடும் கடமை தவறாமலும் செயல்படுவது நல்லதா இருக்கும் பெரிய பெரிய மருத்துவ செலவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ராசிக்கு எப்படி மிதனராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்துல ஜெயிச்சு வர முடியும் தற்சமயம் அஷ்டம சனி காலமாகவே இருந்தால் கூட உங்களுடைய கஷ்டங்கள் விலகுது அதிர்ஷ்டங்கள் அலைபாயக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில காரியம் நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராத நல்ல நல்ல காரியங்கள் நடந்தேறும் இந்த காரியம் நடக்குமா இந்த செயலை செய்ய முடியுமாங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா அந்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நிச்சயமாக முடியும் அப்படிங்கிற ஆச்சரிய குறியோடு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதகமான வகையில் சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருந்துகிட்டு இருக்குது தகுதிக்கு மேலே நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு கோபம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா கூட அந்த கோபம் எதிர்ப்பெல்லாம் தானாகவே தவிடுபடியாக கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இருக்கிற கைப்பொருள்களை வந்து கவனமாக வச்சுக்கணும் கைபேசியாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் வாகனம் சம்மந்தப்பட்ட சாவியாக இருக்கலாம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கையில் இருக்கிற பொருள் களவு வாக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இது பொருள் மட்டுமல்ல எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது இந்த வாரத்துக்கு நல்லதாக இருந்துட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மரியாதை என்பது வயதை பார்த்து வருவதில்லை நீங்கள் செய்யும் செயலை பார்த்து வருவது என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடகராசியை உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் தன குடும்ப இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் பண வரவு மிகுதியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாளாக திருமணமாகாத இளம் வயல் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமான தம்பைகளிடையே வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாளாக புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் திருமணம் ஆயிடுச்சு புத்திர பாக்கியம் இருக்குது எல்லாமே இருந்தால் கூட சொந்தமாக தொழில் நிலை அப்படின்னு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொழில் முயற்சி வெற்றி தரும் பலன் தரும் இருக்கிற தொழிலில் வந்து புதுமையான சிந்தனைகள் புதுமையான செயல்பாடுகளை வெளிப்படுத்த முடியும் பணியாட்களை நம்பியே தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத விட பணியாட்கள் இல்லாமலே தொழில் செய்யக்கூடிய வழி என்ன அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இந்த வாரம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அடுத்தவர் செய்யும் தவறுக்கு சதி என்றும் அவரவர் செய்கிற தவறுக்கு விதி என்றும் சமூகம் பெயர் வச்சிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தரமான முயற்சி எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும் மிகப்பெரிய பலன் தரும் தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் வியாபார ரீதியான வகையில் இதுவரையில் இருக்கக்கூடிய போட்டிகள் தானாகவே விலகும் அதே சமயம் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய பேச்சில் வந்து வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையால் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானமும்

கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று அதே சமயத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால அச்சம் இல்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் நீண்ட நாள் ஆசை அதாவது நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் இந்த நிமிஷத்து வரைக்கும் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் எதிர்காலத்தை எப்படி சமாளிக்க போகிறோம் குடும்பத்தில் வந்து எப்படி நம்ம முன்னேற போகிறோம் அப்படிங்கிற பல்வேறு கவலைகள் இருக்கும் இல்லையா இந்த பல்வேறு கவலைகளுக்கு மத்தியிலே திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் திடீர் ஒரு நல்ல யோசனை வரும் அல்லது யாராவது ஒருவர் யோசனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது பேருந்தில் பேசிகிட்டு இருக்கும் பொழுதோ சாதாரணமாக நண்பர்கள் வகையில் பேசிகிட்டு இருக்கும் அல்லது உத்தியோகம் தொழில் ரீதியான வகையில் பேசிகிட்டு இருக்கும் அந்த யோசனை உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக யோசனை சொன்னவங்க யோசனையை கையில் எடுத்தவங்க முன்னேறாத அளவுக்கு நீங்கள் அந்த யோசனையை கேட்டு முன்னேறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் அமையும் ஏன்னா ஜென்மத்திலேயே புதன் உச்சமா இருக்கார் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகது அப்படிங்கிறத விட ஜென்ம ராசியில் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்களில் கூட மிகப்பெரிய ஒற்றுமை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சம்மதம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தாழ்த்தி பேசுறவங்க கிட்ட உயர்ந்து நிற்பதற்கும் வாழ்த்தி பேசுறவங்க கிட்ட பணிந்து நிற்பதற்கும் தயாராக இருக்கிறது நல்லது திடீர் வாய்ப்புகள் அமையக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்களை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தருடைய ஜாதகத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய இன்டெப்தான விஷயங்களை நம்ம வந்து சொல்ல முடியும் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் கிட்ட இருந்து ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட காட்டி இல்லை தொலைபேசி மூலயமா உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்லி அதில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நீண்ட நாளாக காத்துட்டு இருப்பீங்க

ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவதாக அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கினோம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் சார் அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்குது அல்லது குடும்பத்தில் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனை செய்ய முடியும் சாதாரண சின்ன அளவில் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருந்தால் கூட அவங்க பெரிய அளவில் வருமானம் கிடைக்கக்கூடியது அந்த இருக்கிற கட்டிடத்தை வந்து வாடகைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட சொந்தமாக வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது புது புது சிந்தனைகளை வந்து நம்ம தொழிலில் வந்து விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான அமைப்புகள் அதிகமாக வந்துட்டு பெட்ரோல் பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதே மாதிரி இந்த தோல் சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவர்களுக்கு அதே மாதிரி தொழில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும் குறிப்பாக நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லதாக இருக்கும் நீதி துறையில உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வாரமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் அமர்ந்து ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால உட்கார்ந்த இடத்துலையே சம்பாதிக்கக்கூடிய ஓடி ஓடி உழைச்சோம் ஓடி ஓடி நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத விட இருக்கிற இடத்துலையே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு பொருளை இந்த இடத்துல இருந்து வாங்கி அந்த இடத்துல இருந்து விற்கிறதுக்கு இருக்கிற இடத்துலையே கை மாற்றி விட்டு அதன் மூலமாக கமிஷன் அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்க முடியும் அங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய உண்மையான காதல் புரியக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்குது கடந்த காலங்களில் பெற்றவங்களை எதிர்த்து நான் காதல் திருமணத்தில் ஜெயிச்சு காட்டினேன் வசனம் பேசணவங்களெல்லாம் உண்மையான வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆண்களை விட பெண்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலையான உத்தியோகம் அப்படிங்கிற விட நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது சொந்தமாக தொழில் செய்வதற்கு முயற்சி செஞ்சுக்கணுங்களே அந்த முயற்சி பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கோம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கிடைக்கிற வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் உட்கார்ந்த இடத்துல நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உண்மையை நேசிக்கிறோம் உண்மையா உழைக்கிறோம் அப்படிங்கிறத விட உறவுகளை அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை மதித்து நேசிச்சு அனுசரித்து செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஜென்ம ராசியை பதி குரு பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டுருக்கோம் பொதுவாகவே நீங்கள் பேசுறீங்க அப்படிங்கிறத விட மற்றவங்க பேசக்கூடிய பேச்சுக்கு ஆமாம் போடக்கூடிய சூழலை வளர்த்துக்கிறது நல்லா தான் இருந்துட்டுருக்கோம் நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய வெளிநாட்டு நிகழ்ச்சியை சொல்லுவேன் அதாவது பொதுவாகவே ஓம் ஓம் என்று முருகனுக்கு ஓம் போடுவதை விட சரியான சந்தர்ப்பத்தில் கட்டின மனைவிக்கு ஆம் போட்டாலே தப்பிச்சுக்கலாம்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு எதிர்த்து பேசாமல் ஆமாம் போட கற்றுக்கக்கூடிய வாரமாக தான் தனுசுராசிக்கு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இளம் வயதாக இருந்தாலும் காதல் வலையில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஆம் போட வேண்டிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கோடிஸ்வரயோகத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் சாதாரணமாக சின்ன சின்ன தொழில் செஞ்சால் கூட அந்த தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் உள்நாட்டில் உள்ளூரில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கிறது வெளி மாநிலத்துக்கு தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது அல்லது உள்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தொழில் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா திடீர்னு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு கிடைக்கிறது சகாயமான சந்தர்ப்பங்கள் அமைகிறது சகாயமான உதவிகள் கிடைக்கிறது இந்த உதவி அப்படிங்கிறனாலே பெத்தவங்களாக இருக்கும் பந்தமாக இருக்கும் நட்பாக இருக்கும் ஆனால் முன்பின் தெரியாதவங்க மூலமாக கூட உதவி கிடைக்கக்கூடிய வாரமாக மகர ராசிக்கு இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது நம்ம யாருனே தெரியாம இருப்போம் அவங்க மூலமாக நமக்கு நல்ல உதவி கிடைக்கும் அல்லது நல்ல யோசனை கிடைக்கும் எதிர்காலம் முழுவதுமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிர்காலம் முழுவதும் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வாழக்கூடிய தகுதியும் அதற்கான ஒரு அம்சமான அமைப்பும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வாழ்வியலில் வரும் தாழ்வுகளுக்கு வணங்கி போவது நல்லது ஸோ இந்த வாரம் தொழிலில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பெரிய பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கும்பராசிக்கு எப்படி இருக்கு கும்பராசியை பொறுத்தளவுக்கு சப்தம சந்திர பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் குறிப்பாக தொழில் மற்றும் வியாபார ரீதியில் பாதையோர கீரை வைக்கிறவங்க கூட மிகப்பெரிய பண வரவுகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக ஊது பற்றி தயாரித்து விற்பனை செய்கிறவங்க மெழுகு பற்றி தயாரித்து விற்பனை செய்கிறவங்க அப்பளம் தயாரித்து விற்பனை செய்கிறவங்க இவங்கெல்லாம் உங்களுடைய கற்பனைகள் எதிர்பார்த்த லாபங்களை கைமேல் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு தர்றோம் அடுத்தவர்களுக்கு வேலை செஞ்சு தர்றோம் அப்படிங்கிறத விட நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய குறிப்பாக கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் நல்லது ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது குடும்பத்தை பொறுத்தளவுக்கு தின்ன சின்ன சின்ன வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும் அதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறது மற்றவங்களுக்கு வணங்கி போகிறத விட தன்னுடைய குடும்பத்திற்கு மனைவியாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட வணங்கி போனீங்க அப்படின்னா சமூகத்தில் நீங்கள் வந்து தலை நிமிந்து நிற்க முடியுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய வாரமாக இருந்துகிட்டு இருக்கோம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இல்லறத்தில் வருகிற பிரச்சனைகள் இணங்கி போறது நல்லதா இருக்கும் ஸோ வந்து திறமைக்கேத்த ஒரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மீனராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் இந்த காரியம் நடக்குமா இல்லை நடக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு உள்ள இருக்கிற உங்களுக்கு வந்து இந்த காரியத்தை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்களும் அதற்கு தகுந்தமான ஆலோசனைகளும் அதற்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய சகாயமான உதவிகளும் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் உதாரணம் ஒரு கடன் வேணும் வைங்களே அந்த கடன் இந்த காலத்தில் வந்து கடன் கிடைக்கிறத சிரமம் வந்துட்டு இருக்கும் அந்த கடன் கூட வட்டி இல்லாமல் சகாயமாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது இந்த தொழிலை விரிவுபடுத்தலாம் நினைச்சிருந்தோம் அப்படின்னா இன்னொரு வழிய வழியே வந்து உதவி செஞ்சு அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வீடு மராமத்து செய்கிறதுக்கு புதிய அசையா சொத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வாரம் இருக்கும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமா இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதனால் வரை இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவு வகையில் மரபு மீறி பேச நமக்கு மரியாதையோடு பேசுவாங்க மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் தானாகவே விலகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கேட்பதை கூட தவிர்ப்பது நல்லது சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் இப்போ ஆன்மீக ரீதியா பொதுவான விஷயம் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒவ்வொரு வாரியும் நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து நாங்க நிறைய புது புது விஷயங்கள் கத்துக்கிறோம் சோ மகாலி அமாவாசைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார் அதை பத்தி டீடைல்டா சொல்லுங்க சார் பொதுவாகவே தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களும் வந்து அமாவாசை வந்து தந்துட்டு இருக்குது ஆனால் குறிப்பிட்ட புரட்டாசி மாதத்துக்கு மட்டும் அமாவாசை அமாவாசை வந்து சிறப்பேன் சொல்றோம் இந்த புரட்டாசி அமாவாசையில கண்டிப்பாக நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் விஷயத்தை

ஆடி அமாவாசை அன்னைக்கு தான் மேலோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் கீழோகத்துக்கு பூவுலகத்துக்கு வரக்கூடிய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆயிரம் அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசைக்கு இணையாகாதுங்கிற விஷயத்தை கூட சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டாசி அமாவாசை வந்து எதனால் புரோட்டாசி அமாவாசை கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்குற விஷயத்தை எதனால் சாஸ்திரம் முக்கியப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோட்டாசி அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய இல்லத்துக்கே வருகை தருகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஐதீகம் மட்டுமில்லை அடிப்படையான உண்மை கூட இது உண்மையாலுமே தர்ப்பணம் கொடுக்குற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நிச்சயமாகவே புரியும் நீங்க வாழும்போது பெரியவங்களை மதிச்சீங்களே இல்லையோ ஆனால் மறைந்த பெரியவர்களுக்கு புரோட்டாசி மாசத்துல வந்து தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்ற மாதங்களில் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும்போது காகத்தின் மூலமாகவோ அல்லது வானவிகள் மூலமாகவோ அந்த பெரியவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த படைகள் சோறு போய் சேருது ஆனால் புரட்டாசி அமாவாசை என்னைக்கு நீங்கள் வந்து படைகள் கொடுத்தீங்கனாலோ தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னாலோ உங்களுடைய வீட்டில் உங்களோடு அமர்ந்து அந்த படைகளை நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை பெரியவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு அது மட்டும் அல்ல புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது மட்டும் சிறப்புன்னு சொல்லலை அதற்கப்பறம் வந்து இந்த முன்னோர்கள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாத்தா தெரியும் அல்லது அதிகபட்சம் கொள்ளு தாத்தா தெரியும் கொள்ளு தாத்தாவோட தாத்தா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அவருடைய பேரே உங்களுக்கு தெரியாமல் தேர்ந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி கொள்ளு தாத்தாவிலிருந்து அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை தாத்தாக்களும் சேர்ந்து மொத்த ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னோர்களையும் அழைத்து வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த புரட்டாட்சி அமாவாசைக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது மற்ற அமாவாசைக்கு பெரியவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் வருவாங்க நீங்கள் கொடுக்குற தர்ப்பணம் அந்த பெரியவங்களுக்கு மட்டும்தான் தாத்தானா தாத்தா கொள்ளு தாத்தானா கொள்ளு தாத்தா பாட்டின்னா பாட்டிக்கு தான் போய் சேரும் ஆனால் புரோடாசியா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய தர்ப்பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னோர்களுக்கும் போய் சேரக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு பெரிய தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருந்தால் கூட அந்த தவறுகள் இருந்து நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு மன்னிப்பு கோரி அந்த மன்னிப்பிலிருந்து விடுபட்டு தவறுகளிருந்து விடுபட்டு மிகப்பெரிய அதாவது புண்ணியங்களை எவ்வளவு பெரிய பாப ஷாபங்கள் இருந்தால் கூட ஷாப பாபங்கள் போய் நீங்கள் காட்டக்கூடிய தீபதோபங்கள் பண்டிகைகள் மூலமாக மிகப்பெரிய புண்ணியங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புரட்டாசி அமாவாசை இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அதனால் புரட்டாசி அமாவாசை என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு யாராக இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களுக்கு சிறு அளவிலாவது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் முக்கியப்படுத்தியும் முதன்மைப்படுத்தியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ மகாலி அமாவாசைக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்க சார் அதே மாதிரி பன்னெண்டு ராசிக்கான பலன்களும் எங்களுக்காக ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணிய நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும் பெரிய மனுஷனாக ஆகணும் அப்படின்னா உங்களுடைய பெரியவங்களை மதிக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நமக்காக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம மகாலயா அமாவாசைக்கு என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் நமக்காக இன்னைக்கு சொன்னாங்க இன்றைக்கு நிகழ்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை கிட்ட காட்டணும் அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா கிட்ட தொலைபேசி

திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்